வெல்கம் டு ஹோம் ஆர்ட்ஸ் பை நிஷா. என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான கிச்சிலிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிச்சிலிக்காய் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் இருக்க கொட்டைகளெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம தோலோடு தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம். இந்த தோலை மட்டும் நம்ம தனியாக அரிஞ்சு எடுத்துட்டு இந்த மீதி இருக்க சதை பகுதியை வந்து கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா தோலை மட்டும் நம்ம தனியாக பொடி பொடியாக கட் பண்ணணும். ஏன்னா தோலோட சேர்த்து சதையை கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கட் பண்ண முடியும். உங்களால் எவ்வளோ பொடியை அரிய முடியுமோ அவ்வளோ பொடியை அரிஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடியை அரிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ வாணலியில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாயை வந்து நான் கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். இதில் மெயின் டேஸ்டே வந்து எண்ணெய் தான். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க கிச்சிலிக்காயை வந்து சேர்த்து நல்லா கலவிக்கலாம். இந்த கிச்சிலிக்காயை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும். இதில் தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்கக்கூடாது. நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கணும். அந்த தோல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இதில் கல்லுப்பு வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது வதங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் சேர்த்துப்பேன். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே போட வேண்டியதில்லை. நல்லா பொடியை அரிஞ்ச கிச்சிலிக்காய் எண்ணெயில் நல்லா சுருளாக வதங்கணும். அதுதான் வந்து இந்த கிச்சிலிக்காயோட டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் நல்லா. இன்றைக்கி நான் ஒரு கிச்சிலிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 3-4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்ற அளவு வரும். இது நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கம கமன்னு வாசனை வரும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கலருக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிச்சிலிக்காய் வந்து புளிப்பாகவும் கசப்பாகவும் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்து கிச்சிலிக்காயும் நார்த்தங்காயும் ஒன்றா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இல்லை, கிச்சிலிக்காய் வேற நார்த்தங்காய் வேற. கிச்சிலிக்காயை விட நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். கிச்சிலிக்காயை வந்து நம்ம வைல்டு லெமன் சொல்லுவோம். நார்த்தங்காயை வந்து சிட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிச்சிலிக்காய் வந்து லெமனோட ஃபேமிலி சேர்ந்தது. இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்டு வந்து பியூரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் வந்து லோ பண்ணும். நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட லிவருக்கு கூட நல்லது. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் காயில் இருக்க அந்த கசப்பு புளிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரியும். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தோலை கடிக்கும்போது அதுக்கு தான் நான் பொடியாக போட சொல்லியிருந்தேன். அது நல்லா வதங்கிட்டு அந்த குழம்பு சாப்பிடும்போது ஒரு சின்ன கசப்பு அந்த தோலை கடிக்கும்போது இருக்கும். புளிப்பு, கசப்பு, காரம் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும். நல்லா தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.